ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு காயத்தினால் ஏற்பட்ட தழும்புகளை மறைக்கிறது. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயத்துல வந்து உடம்புல வந்து தழும்புகள் வரும். சில பேருக்கு கூர்மையான பொருட்களான கத்தி, பிளேடு இந்த மாதிரி பொருட்கள் படும்போது சோ அதன் மூலமா ஏற்பட்ட தழும்புகள் வந்து மறையவே மறையாது. நிறைய பேருக்கு அடிபட்டு தையல் வந்து போட்டிருப்பாங்க, அந்த தையல் வந்து பிரிச்சதுடனே அதுல இருக்க தழும்புகள் வந்து உடம்புல அப்படியே மறையாம இருக்கும். சோ அது மறையறதுக்கும் இந்த வீடியோல உள்ள ஹோம் ரெமெடி வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஹெல்ப் பண்ணும். அது போக சின்ன வயசுல அம்மை பார்த்ததுனால வந்தக்கூடிய தழும்புகள், சோ இல்லைன்னா உடல்ல ஏற்பட்ட புண்கள், கொப்பளங்கள், சோ அது மறைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தழும்புகள் வந்து உடம்புல வந்து விடாப்படியா வந்து இருக்கும். சோ அது வந்து நீங்க ஆரம்ப காலத்திலேயே இப்ப நான் சொல்லக்கூடிய ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சில மாதங்கள்ல அந்த தழும்புகள் மறைந்து ஒரிஜினல் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், சிம்பிளாவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இதை எப்படி ரெடி பண்றது, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மூணே மூணு பொருட்கள் தான். இந்த மூணு பொருட்கள் இருந்தாலே போதும், இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த பொருட்கள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து கசகசா. சோ கசகசா பாத்தீங்கன்னா சின்னதா பொடிய ரவ மாதிரி இருக்கும். சோ அதுதான், அது தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து வேப்பலை ஒரு 6-7 இலைகள், அப்புறம் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த மூணு பொருட்கள் தான் தழும்புகளை போக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா கசகசா வந்து தேவையான அளவு, அதாவது சிறிதளவு எடுத்து நம்ம பசும்பாலில் ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து ஊற வச்சிடணும். ஏன்னா நல்லா ஊறினா தான் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி பசும்பாலில் ஊற வச்சுருங்க ஒரு 3 மணி நேரம். வேப்பலையை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்திருக்க மூணுமே வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் கொண்டது, ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு எந்த விதமான இச்சிங்ஸ் இருந்தால் கூட வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய விளம்பரங்களில் சோப்பில் வந்து இந்த வேப்பலை சேர்க்கறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மஞ்சள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் கொண்டது. ஸோ இதை மூணையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் அம்மியில் வச்சு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் அதில் சின்ன உரல் மாதிரி இருந்துச்சுனாலும் ஸோ அதில் வந்து நீங்கள் தட்டி விழுதாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விழுது கிடச்சா போதும். இந்த விழுது நம்ம அப்படியே தழும்புகள் இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடம்புல எந்த விதமான தழும்புகள் இருந்தாலும் சரி, தீ காயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை புண்ணாகி காயமாகி அது வந்து தழும்பாக இருந்தாலும் சரி, ஸோ அது மேலே வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இது எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நாங்கள் தழும்புகள் மேலே அப்ளை பண்ணது தான் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ சும்மா வச்சு காமிக்கிறேன். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு தழும்பு இருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சு 10 போட்டு நைட்டு ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு நைட்டு டைம் இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது 2 இல்லை குறைஞ்சது 1 இதை தழும்புகள் மேலே படும்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.